ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து என்னடா இது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இது வந்து நம்மலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி உருவான ஒரு இடத்த பற்றின வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படின்னாடா இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம் வந்துட்டு அந்த மார்க்கெட் வந்துட்டு 1800 ஆரம்பித்த ஒரு மார்க்கெட். நான் சொல்லும் போதே ஓரளவுக்கு சில பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், பல்லாவரம் சந்தையை பற்றி தான் நம்ம ஒரு 3 பார்ட்டாக வீடியோ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு வீடியோ, செகண்ட் பார்ட் வந்து ஃபர்னிச்சர் அண்ட் வெஹிக்கிள் அதை பற்றின வீடியோ, தேர்ட் பார்ட் வந்து ஃபுல்லாக வந்து செடி மரம் பூ அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எப்போது ஆரம்பித்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, 1800. ஸோ 1800 நம்ம இப்போ எங்கே இருக்கோம், 2020. இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் 1800 பிறந்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை படிச்சுட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா யாரும் இருக்க மாட்டீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்போதுலேருந்து அந்த மார்க்கெட்டு இன்றைக்கு வரைக்குமே நல்ல பேரும் புகழும் கூட அந்த ஃப்ரைடே மார்க்கெட் வந்திருக்கு. காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் அந்த மார்க்கெட் இருக்குது. இப்போ மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் பஸ்ஸெல்லாம் போயிட்டுருக்கோம், வண்டிலாம் போயிட்டுருக்கோம். ஆனால் ஃப்ரைடே மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரோடு ஃபுல்லாக ஒரு 700-800 கடை இருக்கும், குறைஞ்சபட்சம் 800 கடை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுளில் படிச்சிருந்தேன். ஸோ அதை பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷத்தில் நம்ம போடுற ஃபஸ்ட்டு வீடியோ இது. ஸோ எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. பார்த்துட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் யாராச்சும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம மிஸ்டர் ஸ்பீட் டைம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து எல்லாருக்கும் போய் சேரும். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கும் வந்து சேரும். ஸோ மறக்காமல் மிஸ்டர் ஸ்பீட் டைம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் வந்து நம்ம இழந்து போனதெல்லாம் திருப்பி பெற்றிருக்க போகிறோம். நம்ம எதெல்லாம் போன வருஷத்தில் இழந்தோமோ, எந்தெந்த விஷயத்தெல்லாம் குறித்து கவலைப்பட்டோமோ, அந்த விஷயம்லாம் நம்மளுக்கு இந்த வருஷத்தில் திரும்பி கிடைக்க போகுது. அதை நம்புவோம், அது நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். அதே மாதிரி இந்த வீடியோ வந்துட்டு எடுக்கும்போது நிறைய வந்துட்டு நிறைய பேர் வந்து குறுக்கிலலாம் வந்திருப்பாங்க, அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஒரு பெரிய மார்க்கெட்டில் நம்ம போய் வீடியோ ஷூட் பண்ணும் போது நம்மளுக்காக அவங்க எல்லோரும் ஒதுங்கிலாம் போக மாட்டாங்க. சின்ன சின்ன கிடைக்கிற கேப்பில் தான் எடுத்திருக்கோம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம் சொல்லப்போனால். ஸோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு ரிப்ளை பண்ணுறீங்க, அதை வந்து அப்படியே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட்டாக பண்ணிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா நான் மட்டும்தான் பார்ப்பேன், கமெண்ட்டில் பண்ணிங்கன்னா எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு யூடியூப்பில் கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வந்தாச்சு உள்ள. இங்கே ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸெலாம் இருக்குது.
ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைடு ஃபுல்லாக பார்த்துடலாம், அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது அந்த பக்கத்தில் என்னென்ன ஓகேவா? ஸோ அப்படியே வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷூ கடை இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஷூ வேணும்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ரெயின் கோட்லாம் இருக்குது, ஸோ மழை காலத்தில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெயின் கோட் வாங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னா. அப்படியே நம்ம வந்து போயிட்டே இருந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க, ஸோ மழை பெய்யும் போது வீட்டில் தண்ணி ஓடுது அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் நீங்கள் வாங்கி போட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி வர்றத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணும், ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செடி கடைலாம் ஆரம்பிச்சிச்சு, ஸோ இங்கேருந்து கொஞ்சம் செடி கடைலாம் இருக்குது, ஸோ அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த உரல் அதுக்கு தவா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் இருக்குது, ஸோ அதுவுமே இங்கே பாருங்கள். அப்புறம் இங்கே வந்துட்டு ஹெட்ஃபோனு ட்ரைபாடு அது எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா விதை எல்லாமே இருக்குது, ஸோ உங்களுக்கு ஏதாவது விதை வேணும்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்மளும் வீட்டுக்கு விதை வாங்க போகிறோம், ஸோ வாங்கிட்டு சொல்கிறேன் என்ன விதை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊறுகாய் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பொடியுமே இருக்குது, ஸோ அதுவுமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலெல்லாம் பார்த்தோம்னா வெங்காயம் தக்காளி அதோட ரேட்லாம் சும்மா அப்படியே பார்த்தாலே மண்டே கிச்சன் போகிற அளவுக்கு இருக்குது. ஸோ இங்கே வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகவே கிடைக்குது எல்லாமே. ஸோ நம்ம இப்போ தான் வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ளேயே என்டர் ஆகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா கருவாடுலாம் வச்சுருக்காங்க, கருவாடு. அப்புறம் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செருப்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வேகமாக போனால் தான் வீடியோவை சீக்கிரமாக முடிக்க முடியும், அதனால் வேகமாக போயிடுவோம் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சின்ன சின்ன எல்லா அந்த பருப்பு ஐட்டம்லையும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பேக் பண்ணி அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மிளகு சீரகம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பழைய டிவி பழைய ரேடியோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எல்லாமே 100 ருபீஸ் கொடுக்குறாங்க, இது பெட்ஷீட்டு, ஸோ இதெல்லாமே பேண்ட்டு இதெல்லாம் செருப்பு அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு புது ஐட்டமும் இருக்குது, செகண்ட் ஹேண்ட் பொருளுமே இருக்குது. இது வந்து அது ஒரு பெரிய கருவாடு கடை. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பானை ஐட்டம்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஐஸ்கிரீம் கடை ஒன்று இருக்குது. ஸோ வந்து வாங்கும்போது டயர்டாகிட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிக்கலாம். ஸோ அப்படியே உள்ளே பார்த்துட்டே வந்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல, எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜர்க்கின் கடை, ஒரு ஜர்க்கின் வேணும்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் சின்னதாக ஒரு கடை மாதிரி வச்சுருக்காங்க, ஸோ இங்கேயுமே வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு புளி பூண்டு கல் மிளகாய் பச்சை மிளகாய் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் கடை, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு செப்பல்ஸ் எல்லா விதமான செப்பல்ஸும் இருக்குது. ஸோ அப்படியே இங்கே வந்து அந்த ஆசிடு பெனாயில் சோப் ஆயில் அந்த ஐட்டம்லாம் இருக்குது. இங்கே வந்து ஃப்ரூட்ஸு, ஸோ நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். இங்கே வந்து சும்மா பீஃப் பிரியாணி பீஃப் தொக்கு போட்டு ஒரு கடை போட்டிருக்காங்க, செம்மையாக இருக்குது. வாசனை அப்படியே கமகமன்னு இருக்குது, ஆனால் போய் சாட முடியாது, ஏன்னா நம்ம வந்திருக்கிறது வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்படியே உள்ளே வந்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அப்பளம் கடை இருக்குது, எல்லா விதமான அப்பளமும் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ எல்லா ஊரில் இருக்க அப்பளமும் எங்ககிட்ட கிடைக்கும். பக்கத்துலேயே வந்து பருப்பு கடை இருக்குது, பக்கத்தில் சோப்பு பெனாயில் ஆசிட் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க போடுற ட்ரெஸ் இருக்குது, அப்புறம் ஒரு கருவாடு கடை, அப்புறம் ஒரு பருப்பு கடை. அப்புறம் போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஐட்டம்லாம் வர ஆரம்பிச்சு, நம்ம அப்படியே இன்னும் உள்ளே போனோம்னா இன்னும் நிறைய ஐட்டம் இருக்கும். அங்கே பார்த்தோம்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்குது, அங்கே என்ன இருக்குன்னு தெரியல, ஸோ அங்கே போய் பார்க்கலாம். என்ன தெரிஞ்சு
ஓகே சோ இங்க இருந்து வந்துட்டு இந்த பேர்ட்ஸ் பெட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ பெட்ஸ்ல என்னென்ன பெட்ஸ்லாம் இருக்கு ஸோ அது எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ போயிட்டு ஃபுல்லா பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. ₹6 குடுற ஒரே விலடா என்னன்னா பாத்தீங்கன்னா வாத்து இருக்கு சூப்பரா இருக்கு அழகா பாத்துட்டு இருக்கு. இல்ல நீ லேபான்னு கேக்குறல்ல. ஆமா அது லேப் தான் அப்படின்னு சொல்லி விட்டு வித்துருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் அழகா சிங்க குட்டி மாதிரி பத்தின இருக்காரு.
பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கா தலைவர். தலையதான் நம்ம முகம் திருப்பி காட்ட மாட்டேன். கோச்சல் இருக்காரு.